சொல்லி பார்க்கலான்னு இருக்கோம். இந்த ரேண்டம் ரூட்டிங்கை பொறுத்த வரைக்கும், ரேண்டம் ரூட்டிங்கிறது வந்து ஒரு பேக்கெட் வந்து சென்ட் பண்ணுறப்போ வந்து அதுவே ரேண்டமாக செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணும், அதுதான் ரேண்டம் ரூட்டிங் சொல்லுவாங்க. இது வந்து சிம்ப்ளிசிட்டி அண்ட் ராபூஸ்ட் அப்படின்றது வந்து சிம்ப்ளிசிட்டிங்னாவே கிளியர்ன்னு சொல்லுவாங்க. ராபூஸ்ட்னஸ்ன்றது வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்ட்ராங்காக வந்து பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறது, இதனால் நமக்கு வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்து ஒரு செலக்டிவாக ஒரு நோட் சென்ட் பண்ணுறப்ப திருப்பி கூட ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம் இன்கமிங் பேக்கெட்டை வந்து. இதுதான் ஒரு ரோ நோடு இருக்குன்னா இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணும், இதை தான் ரேண்டம் ரூட்டிங் அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேண்டம் ரூட்டிங்கிறது வந்துட்டு ஒரு நெட்வொர்க் வந்து எத்தனை பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ வந்து கியூ வந்து இங்கே கியூ பேண்ட்வித்துன்ற ஆப்ஷனே இங்கே வந்து கிடையவே கிடையாது. ரவுண்ட் ராபின் மெத்தட் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணிட்டு இருக்கப்பயே நெக்ஸ்ட்டு எந்த இன்ஃபர்மேஷன் செலக்ட் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு சென்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ரூட் வழியாக. ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் ராபின் மெத்தட் மூலமாக ரேண்டம் ரவுட்டிங் வந்து பண்ணுறாங்க. அது வந்து ப்ராபபிலிட்டி மாதிரி நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ப்ராபபிலிட்டியில் வந்து அசைன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராபபிலிட்டி பேஸில் தான் வந்து இந்த ரேண்டம் ரூட்டிங் வந்து இருக்குது. இது வந்து ஹையர் டேட்டா பேண்ட்வித் பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணிது, வந்து பேக்கெட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக டெஸ்டினேஷனுக்கு போய் சென்ட் பண்ணிடும். காஸ்ட் வைஸில் பார்த்தா காஸ்ட் எஃபெக்டிவ் பார்த்துன்னு சொல்லுவாங்க, காஸ்ட்டுக்கு வந்து லீஸ்ட் காஸ்ட் பார்த்துன்னு சொல்கிறாங்க. ரூட் மெயினாக வந்து ஹையர் பேண்ட்வித்தை தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்து வந்து அடாப்டிவ் ரூட்டிங் அப்படின்றது வந்துட்டு ஒரு அடாப்டிங் அந்த ரூட்டிங் கேப்பபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ரூட்டிங் வந்து ஒரு நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் வந்து சென்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ரூட்டிங் டிசிஷனும் எடுக்கும், எந்த நெட்வொர்க் வழியாக நம்ம சென்ட் பண்ணலான்னு சொல்லி. இதனால் ரெண்டு பிரின்சிபல் வந்து அஃபெக்டிங் த ரூட்டிங் டிசிஷன், என்னென்னா ஃபெயிலியர் அண்ட் கன்ஜென்ஷன். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நோடு வந்து நான் சென்ட் பண்ணுறேன்னா அந்த நோடு வந்து கரெக்டாக வந்து ரூட் வந்து போகாமல் இருக்கலாம், அந்த ரூட்டில் போய் சேராமல் இருக்கப்போ ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கன்ஜெக்ஷன்றது வந்துட்டு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சென்ட் பண்ணுறப்போ அங்கே வந்து இடம் இருக்கா என்னன்னு தெரியாமல் நான் சென்ட் பண்ணுறப்போ கன்ஜெக்ஷன் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த அடாப்டிவ் ரூட்டிங் வந்து டைனமிக்காக வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இந்த பாத்து வந்து சரியில்லைனா வேறு பாத்தில் வந்து சென்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் பார்க்கும். ஸோ அப்படி சென்ட் பண்ணுறப்போ ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது, இடம் பத்தாமல் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடாப்டிவ் ரூட்டிங் வந்துட்டு என்னென்ன இது எதுக்காக மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, நெட்வொர்க் இன்ஃபர்மேஷனை வந்து சேஞ்ச் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் ஹப்ஸ்னால் நிறைய நோடோட வந்து இது வந்து கனெக்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு மெனி ஹப்ஸ் பேக்கெட்ஸ் ஆர் யூஸ்ட், என்ன எத்தனை பேக்கெட் ஹப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு தான் நம்பர் ஆஃப் ஹப்ஸ். டைம் டிலே வந்து செகண்ட்ஸில் வந்து டிலே எஸ்லேருந்து டிக்கு சென்ட் பண்ணுறப்போ சம் டைம் எப்படி கியூவில் வெயிட் பண்ணி லேட்டாகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் டோட்டல் பேக்கெட்ஸ் அப்படின்னா எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்கெட் வந்து நெட்வொர்க்கில் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது. இந்த மூணு கான்செப்டும் முக்கியமானது. அதுக்கப்புறம் இது மெயினாக அடாப்டிங்கிறது வந்து நம்ம மோராக இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும், எந்த இப்போ வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்ன ரூட் வழியெல்லாம் சென்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எந்த ரூட் வழியாக சென்னால் ஈஸியாக எனக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றத பெட்டர் ரூட்டை தேடி கரெக்டாக சென்ட் பண்ண முடியும். ஸோ மோர் ஓவர் ஹெட், மோர் ஃப்ரீக்வெண்ட், பெட்டர் ரூட்டிங், ஸோ மோர் ஓவர் ஹெட்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் நோ ட்ரேட் ஆஃப் ஒன்லி. ஓகேவா? இப்போ வந்து அடாப்டிவ் ரூட்டிங்கில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கப்போ அந்த ஸ்விட்சு தான் வந்துட்டு பேர்டன் அதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அப்போ வந்து இப்போ வந்து திடீர்னு சேஞ்ச் ஆகிறப்போ ஸ்விட்சஸ் தான் வந்துட்டு அதை வந்து கன்சிடர் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அங்கே வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பவர் கன்சம்ஷன் வந்து நமக்கு ரொம்ப யூஸாக தேவையானது. டக்கு டக்குனு சேஞ்ச் பண்ணுறப்போ ப்ராசஸிங் பவர் ரெக்வயர்ட் வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு பவரும் மெயினாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மெமரி. இப்போ டிபிக்காக சேஞ்ச் ஆகிறப்போ கன்ஜெக்ஷனும் இன்னொன்று வந்துட்டு கன்ஜெக்ஷன் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இடம் பத்தாமல் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் இந்த ரூட் வழியாக சென்ட் பண்ண டிராஃபிக் இல்லைன்னு சென்ட் பண்ணுறப்போ அங்கே கன்ஜெக்ஷன் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இது பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தான் நமக்கு கொடுக்கறதுக்காக தான் மெயினாக அடாப்டிவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து கன்ஜெக்ஷன் ஏற்படுறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட் எய்டு மாதிரி ஏதோ ஸ்டெப்ஸ் ப்ரிவென்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த அடாப்டிவ் வந்து நம்ம அட்வான்டேஜஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். இது ஒய்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் வெக்டர்
டேட்டா ரூட்டிங்கில் வந்து என்டையர் நெட்ஒர்க்கு, நெய்பரு, ரெகுலர் இன்டர்வல் அப்படின்ற இந்த மூணு காம்பாயின்ஸும் ரொம்ப கீ கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னென்னா மொத்தமாக டிஸ்டன்ஸ் வெக்டர் ரூட்டிங் என்ன பண்ணுன்னா, என்டையராக என்ன நெட்ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணி, என்ன நெட்ஒர்க் கைண்ட் ஆஃப் இருக்குது, நியர்பை ரூட்டிங் என்ன இருக்குது, என்ன ரெகுலர் இன்டர்வலில் வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மெயின் கான்செப்டாக தான் இந்த டிஸ்டன்ஸ் வெக்டர் ரூட்டிங் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டேபிள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ஐடி, நீங்கள் என்ன நெட்ஒர்க் ஐடி யூஸ் பண்ண போகிறீங்க, அது எவ்வளோ காஸ்ட் வைஸ் எவ்வளோ ஆகுது, நெக்ஸ்ட் ரூட் எந்த லிங்க்கோட கனெக்ட் ஆகுது, இது மூணு தான் மெயினாக வந்து கன்சிடர் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு அட்வர்டைசிங், இது வந்து லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் அப்படின்வாங்க. லிங்க் ஸ்டேட்டுனாவே நமக்கு தெரியும் ஒவ்வொரு லிங்க்கும் கனெக்ட் ஆகி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா, நியர்பை என்னென்ன நோடெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு என்னெல்லாம் டிலே ஆகிருக்கு, காஸ்ட் வைஸ் என்னெல்லாம் டிலே ஆகிருக்குன்றது தெரிஞ்சுட்டு எவ்வளோ பேக்கெட்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணலாம் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வந்து கலெக்ட் பண்ணி, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா நோட்ஸ்க்கும் நம்ம சென்ட் பண்ணலாம், என்ன ஷார்ட்டஸ்ட் பாத் இருக்குது டிஜக்ஸ்ட்ரா அல்காரிதத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, என்ன ரூட்டிங் வந்து டிஸ்டன்ஸ் ரூட்டிங் என்னென்ன கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எந்த எந்த ஃப்ளோ வழியாக நம்ம பேக்கெட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணலாம், வித் ரெகுலர் இன்டர்வெல்ல சென்ட் பண்ணலாம் அப்படின்ற இது எல்லாத்துக்கையும் கன்சிடர் பண்ணி பார்க்கறது தான் அந்த லிங்க் ஸ்டேட் ரூட்டிங்கு. இது அட்வர்டைஸ் ஐடி வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க இந்த டேபிளில், நெட்ஒர்க் ஐடி எந்த டெஸ்டினேஷனுக்கெல்லாம் நம்ம சென்ட் பண்ணணும், காஸ்ட் வைஸ் எவ்வளோ ஆகுது, நெக்ஸ்ட்டு எந்த ரூட்டுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றத வந்து மெயின் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணி பண்ணுறது தான் இந்த லிங்க் ஸ்டேட் ரூட்டிங். இதில் வர ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறப்ப, ரெகுலர் இன்டர்வெல்ல கேதர் பண்ணுறப்போ அது கிடைக்காததுமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். டேட்டாபேஸ் வந்துட்டு நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக சில சமயங்களில் இல்லாமல் போகலாம், மெமரி ஸ்பேஸ் கம்மியாகலாம், பவர் கன்சப்ஷன் கம்மியாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பென்சிவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. மல்டி கேஸ்ட் ரூட்டிங் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, சோர்ஸில் மல்டி கேஸ்டிங்னாவே குரூப் ஆஃப் பீப்புள் குரூப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷன் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இன்ஃபர்மேஷன் நான் சென்ட் பண்ணுன்னா எது எங்கே யூஸ் பண்ணுவாங்க இந்த கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ப்ராட்காஸ்டிங்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராட்காஸ்டிங்கில் ரெண்டு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, ஃபைண்டிங் த ஸ்பேனிங் ட்ரீ அண்ட் ஃப்ளட்டிங்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பேனிங் ட்ரீ என்ன பண்ணுன்னா, எந்த ஷார்ட்டஸ்ட் பாத்தில் இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணால் ஈஸியாக அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்றத பார்த்து கண்டுபிடிச்சி சென்ட் பண்ணும். ஃப்ளட்டிங்கிறது வந்துட்டு எல்லா பக்கமும் ஃப்ளோ ஆகி இன்ஃபர்மேஷன் போய் சேர்றது தான் ஃப்ளட்டிங் சொல்லுவாங்க. என்னென்ன பாத்தெல்லாம் இருக்கும், இப்போ நம்ம வாட்டர் வந்து சென்ட் பண்ணுறோன்னா என்னென்ன பாத்தெல்லாம் இருக்கோ எல்லா வழியாகவும் அந்த வாட்டர் வந்து சென்ட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே வந்து பேக்கெட்ஸ் எல்லாம் சென்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க, 1, 2, 3 போட்டு, இங்கே 4, 5, 6 போட்டு, நடுவில் ABCDEFGHIன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் எந்த பாத் வழியாக போனால் சீக்கிரம் அதை டெஸ்டினேஷனை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃப்ளட்டிங் மூலமாகவும் கொண்டு போகிறதுக்காக, 1-3-4-5 பேருக்கு சென்ட் பண்ணுறதுக்கும் இந்த பாத் மூலியமாக தான் சென்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து ரூட்டிங்கை பற்றின எல்லா கான்செப்டும் முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இதில் வந்து டிஜக்ஸ்ட்ரா அல்காரிதத்தை பற்றி நான் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் போடலான் இருக்கேன். சரி, அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு என் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோடய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எப்பப்போ நான் அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கேளுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட் பட்டனில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.